பெண்மேல் கொண்ட சபலத்தில் பிரபல தொழிலதிபரும் தேமுகாவின் சிறுபான்மை நல அமைப்பாளருமான கம்பத்தைச் சேர்ந்த முகமது ரஃபீக் 1,50,000 பணத்தை இழந்திருக்கிறார். காலப்போன கடைசியில் ஒரு கல்யாண ராணியிடம் முகமது ரஃபீக் ஏமாந்த கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்தவர் 58 வயதான முதியவர் முகமது ரஃபீக். செழிப்பான செல்வந்தர், தொழிலதிபர், மீரா ஹோட்டலின் உரிமையாளர், திமுகவின் சிறுபான்மை நலன் அமைப்பாளர் என வலம் வருபவர். இவரது மனைவி கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் இறந்துவிட அந்த இயக்கத்திலேயே இருந்து வந்தார் முகமது ரஃபீக். இவரது 2 மகன்கள் திருமணமாகி தனியாக வசித்து வரும் நிலையில் இவர் கம்பத்தில் தனியாக வசித்து வருகிறார். வெளியில் வெள்ளை சட்டையுடன் புனிதர் வேடம் போட்டுக் கொண்டிருந்த முகமது ரஃபீக் நிழல் உலகின் காமன் மகனாக வலம் வந்திருக்கிறார். தன் மனைவி இருக்கும் போதே சின்னமனூரைச் சேர்ந்த ஜீவா மற்றும் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த சத்யா ஆகிய இருவரிடமும் திருமணம் தாண்டிய உறவில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் முகமது ரஃபீக்கிற்கு திருமண ஏக்கம் வந்திருக்கிறது. அதை ஜீவாவிடமும் சத்யாவிடமும் தெரிவித்துள்ளார். அவர்களும் மேனகா என்ற பெண்ணை அவரிடம் செல்போனில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். மேனகாவின் போட்டோவை பார்த்து அவரது அழகில் மயங்கிய முகமது ரஃபீக் மனமெல்லாம் துள்ளல் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டது. மணிக்கணக்கில் போனில் பேசுவது, வீடியோ காலில் அங்கலாய்ப்பது என ஜமாய்த்திருக்கிறார் முகமது ரஃபீக். அடுத்த தடவை என்கிட்ட மாதிரி ஒரு ஒரு இது நீ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியா? பாப்போம். நமக்கு அப்படியே எனக்கு எதுவுமே ஓடல. எத்தனை நாள் போனிலேயே அங்கலாய்ப்பது, ரெசார்ட்டில் தனிமையில் இருக்கலாம் என இருவருமே சேர்ந்து ஒரு நாளை குறித்தனர். இதற்கிடையில் அந்யோன்யமயமாக பேச்சுக்கள் தொடர்ந்தன. ராஜி கூட வந்தீங்கன்னா நம்மளிடம் பிரைவசி எப்படி தனியா இருக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. அவங்க தனியா எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லையா? அப்புறம் எதையாவது காரணம் சொல்லி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்க வந்து என்னை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்க ஃபுல்லா வந்து 100% மண்டல ஏறி நிக்கிறீங்க, சரியா? 100% மண்டல ஏறி நிக்கிறீங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து மைண்ட் செட் ஆகிட்டா என்னுடைய வயசுக்கு என்னுடைய கேரக்டருக்கு நான் மூட் அவுட் ஆயிடுவேன். இது போன்ற பேச்சுக்கள் தொடர்ந்த நிலையில்தான் மேனகாவின் ஆசை வார்த்தைகளால் தூண்டப்பட்ட ரஃபீக் தனக்கு வயதாகிவிட்டாலும் எல்லா பெண்களையும் மயக்கும் அழகன் என்ற முடிவிற்கு வந்துள்ளார். குரல் அஃபெக்ஷனா என் ஃபேஸ்ல அஃபெக்ஷனா? எதுலயுமே அஃபெக்ஷனே இல்ல உங்ககிட்ட எங்ககிட்ட. மேம் அவருக்கு என்னது? நேத்து என் குரல் அஃபெக்ஷன் பார்த்திபன் மாதிரி இருக்குங்க வாய்ஸ். சார் அதாவது வாய்ஸ் பிளஸ் வந்து ஒரு கேரிங்கான ஒரு மனசு. நான் சூசைட் பண்ண மேல இது மொட்டை மாடி எது சூசைட் பண்ண போறீங்க? நீங்க ரொம்ப ரூட். உங்களோட அப்பியரன்ஸ் தான் கொஞ்சம் ரூட். பட் பேசும்போது ஒரு சாஃப்டர். தெரியுதா ஜீவா? புரியுதா? இதற்கிடையில் வெளிநாட்டிற்கு மேனகாவுடன் சுற்றுலா சென்று ஜோடியாக ஸ்கை டைவிங் செய்து மகிழலாம் என்றெல்லாம் பிளான் செய்துள்ளார் முதியவர் ரஃபீக். உண்மையிலே நம்ம அந்த ஒரு இந்த ஜனவரி லாஸ்ட்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் வெயில் வந்தோடனே கிளம்பு. வெயில் வந்தோடனே கிளம்பலாம். ஓகேவா? டார்ஜிலிங் போகலாம். டார்ஜிலிங் போகலாம். இருவரும் ரெசார்ட்டில் தனிமையில் இருக்கும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு நாள் முகமது ரஃபீக்கிடம் கண்ணீருடன் பேசினார் மேனகா. தனக்கு கடன் தொல்லை இருப்பதாகவும் அதை தீர்த்து விட்டால் தான் ஃப்ரீயாகி விடுவேன் எனவும் கூறியுள்ளார். உங்களுக்கு மண்டே வரும்போது எவ்வளவு வேணும் கையில? அதை மட்டும் சொல்லு. நானு முதல்ல 1.5 தரேன்னு சொன்னேன். இப்ப நான் வரும்போது 2 ரூபா கொண்டு வரேன், போதுமா? அளவிற்கு மீறிய மோகத்தில் இருந்த முதியவர் முகமது ரஃபீக் பணத்தை தர ஒப்புக் கொண்டார். ஆனால் முன்னதாகவே பணம் வேண்டும் என நாசுக்காக நச்சரித்தார் மேனகா. வெளியில வர அந்த லேடி புடிச்சிட்டு எனக்கு பணத்தை கொடு, பணத்தை கொடுன்னு. எவ்வளவு வாங்கிருந்தீங்க? அதுக்கிட்டே 3 லாக்ஸ். இதில் மனமுருகிய முகமது கடந்த மாதம் 2ஆம் தேதி மேனகாவின் வங்கி கணக்கிற்கு 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்தார். அதற்கடுத்து 2 நாட்கள் கழித்து மறுபடியும் பேசினார் மேனகா. போதை பேச்சு, கண்ணீர் பேச்சு என மேனகா விதவிதமாக மயக்கும் வார்த்தைகளால் முகமது ரஃபீக்கை கட்டி போட்டு மறுபடியும் 1,00,000 ரூபாயை கறந்தார். பணத்தை கறந்த உடனேயே மேனகா, ஜீவா, சத்யா என மூவருமே தலைமறைவாகிவிட்டனர்.
ரெசார்ட்டில் தனிமையில் இருக்கும் அந்த நாள் வந்தபோது போன் செய்து பார்த்த முகமது ரஃபீக்கிற்கு ஏமாற்றமாகிவிட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்பதே அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி கல்யாண ராணியான மேகனா ஏற்கனவே கணபதி சில்க்ஸ் ஓனரை ஏமாற்றி திருமணம் செய்து அவரை கதறவிட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதெல்லாம் தெரிந்த பின்புதான் காவல் நிலையத்தை அணுகி நடந்தவற்றை கூறி புகார் தெரிவித்தார் முகமது ரஃபீக். காவல்துறையினரும் பணத்தை ஏமாற்றிய மூன்று பெண்களை தேடி வருகின்றனர். இதற்கிடையில் அவர்களின் ஆடியோ பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சக்கை போடு போட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அந்த ஆடியோவில் உள்ள பேச்சுக்கள் என்னுடையது இல்லை என மறுத்திருக்கிறார் திமுகவின் சிறுபான்மை அமைப்பாளர் முகமது ரஃபீக். இந்த திமுக காரங்களே இப்படிதான்ப்பா, வெளியில வெள்ளையும் சொல்லையுமா சுத்துவாங்க, உள்ளுக்குள்ள பெண் மோகத்துல இருப்பாங்க என கூறி நெட்டிசன்கள் நக்கல் செய்து வருகிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராதாகிருஷ்ணன்.